வணக்க மக்களே, இது உங்கள் ஏகே ஸ்டாக் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா, இந்த மாதத்துக்கான ஸ்பெஷலான பதிவு தாங்க. இந்த மாதம் ஆடி மாதம், அம்மனுக்கு உகந்த மாதம். ஸோ அம்மனோட அவதாரங்களை பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மனோட முதல் அவதாரமான சாமுண்டீஸ்வரி தேவியோட அவதாரத்தை பற்றி தாங்க. நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மகிஷாசுரன்ற அசுரன் வந்து சிவபெருமான் நோக்கி தவம் இருந்தான். அவன் கடுமையான தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவனுக்கு முன்னாடி வந்தார். ஸோ மகிஷாசுரனும் சந்தோஷப்பட்டான். மகிஷாசுரன், நான் உன்னோட தவத்தை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டார். சிவபெருமான் கேட்கவும் மகிஷாசுரனுக்கு சந்தோஷம் தாங்கலை. சிவபெருமானே, எனக்கு நீங்கள் சாகா வரம் கொடுக்கணும் அப்படின்னு மகிஷாசுரனும் கேட்டான். அதற்கு சிவபெருமான் வந்து, உனக்கு ஆண்களாலேயோ பிராணிகளாலேயோ ஜலத்தாலேயோ மரணம் ஏற்படாது அப்படின்னு அவர் அவனுக்கு சாகா வரத்தையும் கொடுத்துட்டாரு. சிவன்கிட்ட வரம் வாங்கிட்ட மகிஷாசுரன் சும்மா இருப்பானா? சும்மாவே இல்லைங்க. அவனுக்கு தலகணம் கூடி மக்கள் எல்லாரையும் ஆட்டி படைக்க ஆரம்பித்தான், அடிமையாக்க முயற்சி பண்ணான். அவனோட கஷ்டங்களை தாங்க முடியாத மக்கள் எல்லாருமே சிவன்கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவபெருமானே, மகிஷாசுரனோட கொடுமைகள் வந்து எங்களால் தாங்க முடியல, ஏதாவது நீங்கள் தான் அவன்கிட்ட இருந்து செய்து எங்களை காப்பாற்றணும், அவனை வந்து அழிங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சிவபெருமான் சொன்னார், மகிஷாசுரனுக்கு நான் தான் சாகா வரம் கொடுத்தேன், அவன் தவத்தை வச்சு ஸோ என்னால் அழிக்க முடியாது, அவனுக்கு ஆண்களாலேயோ பிராணிகளாலேயோ ஜலத்தாலேயோ மரணம் வந்து ஏற்படாதுன்னு நான் அவனுக்கு வரம் கொடுத்துட்டேன், ஆனால் அவனுக்கு ஒரு பெண்ணால் நிச்சயம் அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாருங்க. மக்கள் எல்லாரும் உடனே, ஓகே, அவருக்கு வந்து பெண்களால் அழிவு ஏற்படும், அப்போ நாம் பார்வதி தேவிக்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நேரடியாக போய் பார்வதி தேவிக்கிட்டேயும் அவங்க தன்னோட பிரச்சனைகளை சொல்லி முறையிட்டாங்க. பார்வதி தேவியும், நான் வந்து இந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் அப்படின்ட்டு மைசூரில் சாமுண்டீஸ்வரி தேவியாக அவதாரம் எடுத்தாங்க. சாமுண்டீஸ்வரி தேவி வந்து முப்பெரும் தேவிகளோட ஆசையோட 18 கைகளோட பிரம்மாண்டமாகவே காட்சி அளித்தாங்க. அவங்களோட ஒவ்வொரு கையிலையும் கத்தி, சக்கரம், திரிசூலன்னு நிறைய ஆயுதங்கள் இருந்ததுங்க. ஓகேவா? ஸோ மகிஷாசுரன் கிட்ட அவங்க போர் தொடுத்து அவனை வதமும் செஞ்சாங்க. மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. தேவி, நீங்கள் மகிஷாசுரனை வந்து வதம் செஞ்சு எங்கள் எல்லாரையும் காப்பாற்றிட்டீங்க, எங்களுக்கு ஒரு வேண்டுதல், நீங்கள் வேற எங்கேயும் போகாமல் இந்த மைசூர்லேயே இருந்து எங்களுக்கு அருள் புரியணும் தாயே அப்படின்னு கேட்டாங்க. பார்வதி தேவி, அதான் சாமுண்டீஸ்வரி தேவி, மக்களோட வேண்டுதலுக்கு இணங்கி மைசூர்லேயே தன்னோட அருள்மழையை பொழிய ஆரம்பித்தாங்க. ஆமாம், மைசூருக்கு ஏன் மைசூர்னு பேர் வந்தது தெரியுமா? மகிஷாசுரன் மைசூரையும் ஆட்சி செஞ்சான், அதோட உண்மையான பெயர் வந்து மகிஷா. காலப்போக்கில் அந்த பெயர் மருவி மைசூர் அப்படின்னு மாறிடுச்சிங்க. ஸோ பெண் தெய்வமான சாமுண்டீஸ்வரி தேவி வந்து மகிஷாசுரனை வதம் செஞ்சு மைசூர் நகரத்தோட காவல் தெய்வமாகவே மாறிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ ஆடி மாதம் மட்டும் இல்லைங்க, எல்லா காலங்கள்லேயும் அந்த தாய் பார்வதி தேவியோட அருள் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும்னா அடுத்த வேறொரு பதிவில், அதாவது பார்வதி தேவியின் இன்னொரு அவதாரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.